லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஜாமீன் கிடைத்த நிலையில் மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்கிறார், இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. கைது நடவடிக்கை காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்த ஹேமந்த் சோரன் தற்போது பிணை கிடைத்து சிறையில் இருந்து வெளிவந்திருக்கும் நிலையிலே மீண்டும் தனது பதவிக்கு வருகிறார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை பொறுத்தவரைக்கும் மற்றும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையும் ஹேமந்த் சோரனுக்கு முழு ஆதரவு மற்றும் நம்பிக்கை இருக்கிறது என்பதை காட்டும் வகையிலே கைது நடவடிக்கை காரணமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்த அவர் தற்போது மீண்டும் அந்த பதவிக்கு வருகிறார். இடைக்காலத்திலே முதல்வராக இருந்த சம்பாய் சோரன் நேற்று தனது ராஜினாமாவை சமர்ப்பித்திருந்த நிலையிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆளுநர் ராதாகிருஷ்ணன் இன்று ஹேமந்த் சோரனுக்கு மீண்டும் முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆகவேதான் தற்போது தேர்தல் சமயத்திலே பிரச்சாரத்துக்கு பரப்புரை செயலில் ஈடுபட வேண்டும் என பிணை கோரியிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தால் அது மறுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பே சிறையில் அடைக்கப்படுவார் என்பது தெரிந்தவுடனேயே ஹேமந்த் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது அதே பதவிக்கு மீண்டும் வந்திருக்கிறார். இதே சூழலில்தான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது அவர் ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் ராஜினாமா செய்ய மாட்டார் என தெரிவித்து விட்டனர். ஆகவே தொடர்ந்து அவர் சிறையில் இருந்தாலும் அதே பதவியிலே தொடர்கிறார். ஆனால் அதற்கு மாற்றாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேறு ஒரு பாதையை கடைபிடித்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியிலிருந்து கைது நடவடிக்கைக்கு முன்பு ராஜினாமா செய்த ஹேமந்த் சோரன் தற்போது பிணை பெற்று சிறையிலிருந்து வெளிவந்திருக்கும் நிலையிலே மீண்டும் அதே பதவிக்கு வருகிறார். அவர் நாளை முதல் அமைச்சரவை பதவி பணிகள் மற்றும் பிற முதலமைச்சர் பணிகளை தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்கிறார், அது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. ஜாமீன் கிடைத்த நிலையில் மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் தற்போது பதவியேற்றியிருக்கிறார். ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஹேமந்த் சோரனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ஜாமீன் கிடைத்த நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக தற்போது பதவியேற்றியிருக்கிறார். நில மோசடி வழக்கில் கைதான ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் தற்போது அவர் மீண்டும் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஹேமந்த் சோரனுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.